தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். தூய ஆவியானவரே இறங்கி வாரும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு எங்களோடு இருந்து எங்களுக்கு கற்பியும். உமது கொடைகளை எங்களுக்கு அளித்தருளும். நாங்கள் இறை வார்த்தைகளை ஆழமாக சிந்திக்கவும் அந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வாக மாற்றவும் எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் தந்தருளும். ஆமேன். கிறிஸ்துவில் இறை மக்களே, இன்றைய நாளிலே நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருத்தூதர் பணியிலே 2 அதிகாரத்திலே 42 முதல் 47 வரை இறை வசனங்களிலே நாம் இதை வாசிக்கிறோம். நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுக்குவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ள இறை மக்களே, இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி தான் சிந்திக்கப் போகிறோம். இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் கிறிஸ்தவர்கள், இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவை அனுபவித்தவர்கள், இயேசு சொன்னதை கேட்டவர்கள், இயேசு இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற பின்பு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொண்டார்கள் என்பதை நாம் மிக அருமையாக இந்த வாசகத்தில் பார்த்தோம். ஏன் அவர்கள் இத்தகைய ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், இயேசுவினுடைய படிப்பினைகளை அவர்கள் உள்வாங்கி கொண்டு அந்த படிப்பினைகளின்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முறையை இப்படி அமைத்து கொண்டார்கள். இயேசுவே பல முறை சொல்லியிருக்கிறார், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவர்கள்தான் என்னுடைய மக்களாக இருக்க முடியும் என்று. எனவே அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள், 3 ஆண்டுகள் அவரோடு இருந்தவர்கள், அவரை அறிந்தவர்கள், சீடர்கள் மற்றும் அவரோடு வாழ்ந்த முதல் கிறிஸ்தவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இயேசுவுக்கு எது விருப்பம், எப்படி நாம் வாழ வேண்டும் என்று இயேசு விருப்பப்பட்டார் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் இந்த வாழ்க்கை முறையை அவர்கள் தங்களுக்கென்று அமைத்து கொண்டார்கள். அதுதான் முதல் கிறிஸ்தவர்களுக்கு தங்களுக்கென்று அமைத்து கொண்ட ஒரு தனிப்பட்ட தனித்துவம் என்று சொல்லக்கூடியது இந்த வாழ்க்கை முறைதான். இந்த வாழ்க்கை முறையிலே நாம் என்ன பார்க்கிறோம்? அதே வாழ்க்கை முறையை ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏன் நாம் அந்த முதல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையிலிருந்து வெகு தூரம் வந்துவிட்டோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு நேரமும் இதுதான்.
அன்புள்ள இறை மக்களே, நாம் முதலாவதாக நாம் கேட்பது இதுதான், அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். ஏதோ ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் வந்து சீடர்கள் போதித்ததை கேட்டுவிட்டு சென்று விட்டவர்கள் கிடையாது, உறுதியாக நிலைத்திருந்தார்கள், நட்பு உறவில் நிலைத்திருந்தார்கள், அப்பம் பிடுவதில் நிலைத்திருந்தார்கள். அப்பம் பிடுவது என்பது எதை குறிக்கிறது? திருப்பலியை கொடுக்கிறது. அந்த திருப்பலியிலே அவர்கள் தொடர்ந்து பங்கெடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மக்கள் அனைவரும் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. எந்த அச்சம்? இறைவன் மேல் இறை அச்சம் என்று சொல்வார்கள். அது நல்லது. இறை பயம் சிறிதாவது நமக்கு இருக்க வேண்டும். இன்று ஒருவேளை இந்த இறை பயம் இல்லாதனால்தான் இவ்வளவு தீமைகள் நம்மிடையே பரவிக்கொண்டே இருக்கின்றன. அந்த முதல் கிறிஸ்தவர்கள் நாம் பார்க்கிறோம், இறை வேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் ஒரு விதமான இறை அச்சம் நிலவி இருந்தது. கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. எவ்வாறு இவர்கள் ஒரே குடும்பமாக வாழ்ந்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி வாழும்பொழுது அருள் அடையாளங்கள் ஒவ்வொன்றாக அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வாறு இயேசு இருந்தபொழுது அருள் அடையாளங்களை செய்து கொண்டே இருந்தார், நன்மைகளை செய்து கொண்டே இருந்தார், புதுமைகளை செய்து கொண்டே இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோமோ, அதை போலவே முதல் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சீடர்கள் மூலமாக இத்தகைய அருள் அடையாளங்கள் நடந்து கொண்டு தான் இருந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். இன்று நமக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான ஒன்று இதுதான், ஒன்றாக இருத்தல். பல்வேறு விதங்களிலே நாம் இன்று பிரிந்து கிடக்கின்றோம். பிரிவினைகளை உருவாக்குவதே வேலையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பலவிதமான வேறுபாடுகள், பிரிவினைகள். கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் என்னவென்றால் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதுதான். முதல் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும், ஒரு சிலர் மட்டுமல்ல, நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர், ஒற்றுமையாக இருந்தார்கள். அன்புள்ளவர்களே, இன்று நாம் இந்த ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டி இருக்கிறது. நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க முயற்சி செய்வோம். நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய திருச்சபையிலும் சரி, நம்முடைய நாட்டிலும் சரி, நாம் ஒன்று சேர்க்க பார்ப்போம். பலவிதமான காரணங்களினால் நாம் பிரிந்து கடந்தாலும் இறை நம்பிக்கையில் நாம் ஒன்றுபட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாம் ஒன்று சேர முயற்சி செய்வோம். அதுதான் நம்முடைய அருள் அடையாளத்தோட முக்கியமான ஒரு பகுதி, வந்து நாம் ஒன்றாயிருத்தல். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தார்கள். பொது உடைமை என்று சொல்லக்கூடியது, பல ஆண்டுகளாக இந்த பொது உடைமைதான் முதல் கிறிஸ்தவர்களிடையே இருந்தது, பல ஆண்டுகளாக இருந்தது. அதன் பிறகுதான் இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய தனி மனித உடைமை என்பது உருவானது. ஏனென்றால் மனிதர்கள் தங்களுடைய பேராசையை அவர்களால் அடக்கி வைக்க முடியவில்லை. தங்களுக்கென்று உடைமைகள் வேண்டும், என்னுக்கென்று சொத்து வேண்டும் என்று இயேசுனுடைய படிப்பினையிலிருந்து சிறிது தவறி வர ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தான் இந்த தனி மனித உடைமை என்பது உருவானது. இல்லையென்றால் இயேசுவோடு இருந்தவர்கள் உணர்ந்தது என்னவென்றால், எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து கொண்டு அடுத்தது சொல்லப்படுவதுதான் முக்கியமானது. நிலபுலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். அன்புள்ளவர்களே, இன்று நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற அனைத்து சொத்துக்களையும்
நாம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் என்றால், அல்லது விளை பொருட்களை நாம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் என்றால், யாருமே பசியாக பட்டினியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவன் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நீர்வளம், நிலவளம் எல்லாம் நமக்கு இருக்கிறது. இதை நாம் பகிர்ந்து உண்டால் போதும், அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப, அவரவருடைய பேராசைக்கு ஏற்ப நம்மால் கொடுக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய தேவைக்கேற்ப நாம் பகிர்ந்து கொடுத்தோம் என்றால் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இது உண்மை. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் உண்மையாகவே நாம் நல்ல ஒரு அருமையான ஒரு சமுதாயத்தை, இறை சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். இதுதான் ஒரே வழி. எவ்வளவுதான் நாம் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் பெருக்கினாலும், விளை பொருட்களை நாம் பெருக்கினாலும், தன்னலம் என்ற ஒன்றை வைத்து கொண்டு தனக்கு தேவைக்கும் அதிகமாக சேர்த்து வைக்கின்ற ஒரு கலாச்சாரத்திலே நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி இதுதான். தேவைகளை அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். நம்பிக்கை உடையவர்கள் நாம் எல்லாம், கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை உடையவர்கள். நாம் இதை தான் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப. அப்படி என்றால் என்னுடைய தேவைக்கு நான் வைத்து கொண்டிருந்தால் போதும் என்ற ஒரு மனப்பான்மை. தேவையை தாண்டி அதிகமாக சொத்து சேர்க்க வேண்டும் என்ற மனப்பான்மையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பது தான் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. அடுத்ததாக, ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு, பாருங்கள், ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் என்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு முழுவதுமாக செல்வதற்கே கடினப்பட்டு கொண்டிருக்கின்ற நாம் நமக்கு கொடுக்கின்ற செய்தியை நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். மிக அருமையாக கொடுத்திருக்கிறார். யாருமே தவறுவது கிடையாது. அதை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கடமையாக அவர்கள் எடுத்துக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் ஆண்டு கொடுக்க முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையை அப்படி தான் அமைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இறைவனை வழிபடுகின்ற அந்த நேரத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பேர் உவகையோடும், பேர் உவகை இப்படி நாம் வாழும்பொழுது நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசு என்னவென்றால் மகிழ்ச்சி, மன நிறைவு. அதனால்தான் நான் சொல்லப்படுகிறது, பேர் உவகை சாதாரண மகிழ்ச்சி அல்ல. இவ்வாறு ஒன்றாக சேர்ந்து வாழும்பொழுது, பகிர்ந்து வாழும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது இதுதான், பேர் உவகை. விண்ணக வாழ்வை இப்பொழுதே சிறிது சுவைக்க ஆரம்பிக்கிறோம். அந்த பேர் உவகை எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்கள். இயேசுவோடு இருந்தவர்கள், அவரை புரிந்து கொண்டவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்கள். அப்படிதான் நான் வாழ இறைவன் நம்ம விருப்பப்படுகிறார். இதை தான் நாம் உணர வேண்டியிருக்கிறது. அவர்கள் இவ்வாறு வாழும்பொழுது அவர்கள் செய்தது என்ன? அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். பிரேஸ் த லார்ட் என்று நாம் சொல்கிறோம். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே செய்தார்கள், போற்றி வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒன்று சேர்ந்து கடவுளை போற்றி வந்தார்கள். இவ்வாறு போற்றி வரும்பொழுது, வாழும்பொழுது இறைவன் அவர்களுக்கு என்ன செய்தார் அதை நாம் பார்க்கிறோம். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். எல்லா மக்களும், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அங்கு கூடியிருந்த அனைவரும் எல்லோருடைய நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள். அவர்களை பார்த்து எல்லோருமே பாராட்டினார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு தன்னலத்தில் வாழ்கின்ற ஒரு சமுதாயத்திலே இவர்கள் மட்டும் எப்படி இவ்வாறு வாழ முடிகிறது என்பதை அவர்களால் உணர முடிந்தது. அன்புள்ளவர்களே, இன்று நாம் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமென்றால் இப்படி தான் நாம் இருக்க முடியும். எல்லாருக்கும் முன்பாக நாம் சாட்சியாக எப்படி இருக்க முடியும்? நம்முடைய வாழ்வால் தான். நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொள்ளும் பொழுது நாம் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும். அவ்வாறு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை
நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் பகிர்ந்து வாழ்ந்தார்கள். அவ்வாறு வாழும்பொழுது அவர்கள் அருமையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார்கள். இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். இதே வாழ்க்கையை நாமும் வாழ்வதற்காக முயற்சி செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே ஆமென்.